Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து தஞ்சை நேச்சுரல்ஸ்ல இருந்து ஒரு கூரியர் வந்திருந்தது. ரிவ்யூ பண்ண சொல்லி அவங்களோட ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் வந்து அனுப்பியிருந்தாங்க. என்ன இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பீட்ரூட் நூடுல்ஸ் அனுப்பியிருந்தாங்க. இப்போ இது வந்து வித் டேஸ்ட் மேக்கரோட. ஸோ அடுத்து என்ன ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா பாப்கார்ன் கர்னல்ஸ் அனுப்பியிருந்தாங்க. இதில் வந்து வித் அந்த நம்ம தியேட்டர்லலாம் கிடைக்கல பட்டர் சீஸ் பவுடர் அதோடு சேர்த்து அனுப்பியிருந்தாங்க. இப்போ நான் அந்த பட்டர் சீஸ் பவுடர் காட்டுறேன். ஓகே, இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம நூடுல்ஸ் பற்றி பார்த்துடலாம். இதில் வந்து இவங்க நான் ஃப்ரைட் நூடுல்ஸ், நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ். இதில் வந்து எம்எஸ்ஜி எதுவும் ஆட் பண்ணலை, ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவும் ஆட் பண்ணலன்னு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா பீட்ரூட் ஃப்ளார், வீட் ஃப்ளார், அப்புறம் சால்ட் வச்சு இந்த நூடுல்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி இவங்க வந்து நிறைய மல்டிமீடியர் நூடுல்ஸ் அந்த மாதிரி வந்து வச்சுருக்காங்க. நான் வந்து இதில் இந்த நூடுல்ஸில் வந்து காய்கறியெல்லாம் சேர்த்து நம்ம நார்மலாக வந்து ஒரு தேசி நூடுல்ஸ் எப்படி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்து செய்ய போகிறேன். இப்போ இதிலே வந்து டேஸ்ட் மேக்கரும் கொடுத்துருக்காங்க, நான் அதை எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. இதுலேயுமே வந்து எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸுமே இல்லைன்னு போட்டிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நூடுல்ஸை வேக வச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் வந்து 5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்கணும். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக உப்பு, அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் கிட்ட ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கிறேன். தண்ணி நல்லா கொதி வந்த உடனே நம்ம நூடுல்ஸை சேர்த்துடலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா கொதி வந்த உடனே நூடுல்ஸை வந்து ரெண்டாக உடைச்சிட்டு நான் கொதிக்கிற தண்ணியில் சேர்த்துடுறேன். நம்ம வந்து ஆயில் சேர்க்கறதால ஒட்டாமல் வரும் நூடுல்ஸு. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிறேன். நம்ம நார்மல் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸை விட இது வந்து குக் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இப்போ அதே மாதிரி வந்து இது வந்து இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் மாதிரி இல்லை, எம்எஸ்சி ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவும் இல்லாததால் நம்ம கிட்ஸுக்குமே வந்து கொடுக்கலாம். இப்போ இது வந்து நம்மளோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம குக் பண்ணிக்கலாம். எக் நூடுல்ஸ்னால் எக் சேர்த்து குக் பண்ணிக்கலாம், இல்லை சிக்கன் சேர்த்து குக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த நூடுல்ஸ் வந்து நல்லா குக் ஆகட்டும். அப்பப்போ வந்து கலந்து விட்டுட்டே இருங்க. எனக்கு வந்து இந்த நூடுல்ஸ் குக் ஆகிறதுக்கு 10 to 12 minutes ஆச்சு. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக நல்லா குக் ஆனதுக்கப்புறமா நூடுல்ஸ் எல்லாமே வந்து மேலே வந்து மிதக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த டைமில் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து தண்ணி ஃபுல்லாக வடிகட்டிடலாம். இந்த மாதிரி நான் வந்து ஒரு கொலாண்டரில் ஃபுல்லாக வடிகட்டிட்டு நம்ம ட்ரிங்கிங் வாட்டர் வந்து மேலே நல்லா சேர்த்து ஒரு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிக்கிறேன். அப்போ தான் வந்து நூடுல்ஸ் வந்து ஒட்டாமல் இருக்கும். இந்த மாதிரி தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அடுத்து எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். மசாலா ரெடி பண்ணிடலாம். கடாயில் வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு 1 5 பல் பூண்டை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை சேர்த்துடலாம். இப்போ பூண்டு கொஞ்சம் கலர் மாறின உடனே வெங்காயம் சேர்த்துடலாம். இப்போ அதே மாதிரி வெங்காயம் பார்த்திங்கன்னா நம்ம பிரியாணி கட் பண்ணுற மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு வெங்காயம் வந்து கொஞ்சம் பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து நான் கேரட் சேர்த்துக்கிறேன். கேரட்டுமே வந்து சின்ன சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி அதை சேர்த்துடுறேன். 1-2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ அடுத்து நான் வந்து பச்சை குடமிளகாய் சேர்த்துக்கிறேன். அதையுமே இந்த மாதிரி தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துடுறேன். வெஜிடேபிள்ஸ் வந்து நம்மளோட சாய்ஸ் தான், உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை சேர்த்துக்கலாம். கேபேஜ் இருந்ததுன்னா கேபேஜ் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் இந்த காய் எல்லாமே வந்து அதிகமாக குக் ஆகணும்னு அவசியம் இல்லை.
ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கிட்டால் போதும். சப்போஸ் உங்களுக்கு வேணும்னா இந்த டைமில் வந்து எக்கு உடச்சி ஊற்றி எக் நூடுல்ஸ் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா வதங்கினதுக்கப்புறமா அவங்க நூடுல்ஸில் கொடுத்துருந்த டேஸ்ட் மேக்கர் சேர்த்துடுறேன். ஃபுல்லாகவே சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் 1/2 ஸ்பூன் கிட்ட சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன். அடுத்து 1/2 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் சேர்த்துக்கிறேன். அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் நம்ம வேக வச்சு வச்சுருக்க நூடுல்ஸ் சேர்த்துடலாம். ஃபுல்லாகவே சேர்த்துட்டு நல்லா மசாலா வந்து எல்லா சைடுமே கோட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதில் வந்து பன்னீர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலா வந்து நல்லா எல்லா சைடுமே கோட் ஆகிடுச்சு. இப்போது இதில் வந்து டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு வந்து கம்மியாக இருந்தது, அதனால் உப்பு மட்டும் சேர்த்துக்கிறேன். காரம் கரெக்டாக இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு வந்து கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் இதில் வந்து 1/2 ஸ்பூன் பெப்பர் கடைசியாக சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஆக்சுவலாக டேஸ்ட்டுமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக உங்ககிட்ட ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தால் நீங்கள் ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கலாம். என்கிட்ட இல்லை, அதனால் நான் கொத்தமல்லி இலை சேர்த்து கலந்து விட்டுடுறேன். பீட்ரூட் நூடுல்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இவங்களோட வெப்சைட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இவங்க இது மட்டும் இல்லாமல் நிறைய சமையலுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சேல் பண்ணிகிட்ருக்காங்க. அதெல்லாம் வந்து அவங்க வெப்சைட்டில் போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். எங்களுக்கு இந்த 1 பேக்கெட் நூடுல்ஸ் வந்து 3 பேருக்கு கரெக்டாக இருந்தது. டேஸ்ட்டுமே வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் வாங்குறத விட இந்த மாதிரி பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஹெல்த்தியான ஆப்ஷனாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.